அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய லக்ன பத்திதி அப்படிங்கிற ஜோதிட முறையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் யோகமான அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு ஜாதகத்தில் வந்து ஏதோ ஒரு காலகட்டங்கள் ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாதுங்க. அதை செஞ்சால் மாற்றிடலாம், இதை செஞ்சால் மாற்றிடலாம், இந்த இதை பரிகாரம் பண்ணால் மாற்றலாம், இந்த பரிகாரம் பண்ணால் மாற்ற முடியும், இதை பண்ண முடியாது, இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். நல்லா கேட்டுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பரிகாரம் பண்ணால் மாறும் மாறாருன்னு தெரிஞ்சால்தான் அந்த பரிகாரம் பண்ணணும், இல்லைன்னு பண்ணக்கூடாது. இல்லைன்னு தன்பம் விரயமாகும். ஏன் தேவையில்லாமல் காலம் விரையும், பொருள் விரையும், பணம் விரையும், அது செஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து சார் எனக்கு மட்டும் நடக்கவே இல்லை சார், நான் அங்கே போய் பரிகாரம் பண்ணேன் சார், இங்கே போய் பரிகாரம் பண்ணேன் சார், நான் இதை பண்ணேன் சார். பரிகாரம் பண்ணுங்க, காலம் மறைந்து அந்த விஷயத்தை உணர்ந்து அதை செய்யுங்க. பரிகாரம் பண்ணி தான் செய்யணும்னா எல்லாருமே பரிகாரம் பண்ணி பெரியாலாம் இல்லாமே. பரிகாரம் என்பது யாருக்கு எந்த காலகட்டத்தில் ஜெயிக்குமோ அந்த காலகட்டத்தில் பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி உண்டு. இல்லை நான் அதான் சொல்கிறேன்ல, நான் காற்று வைக்கும்போது பொடி வைக்க போனேன், மழை பெய்யும்போது உப்பு வைக்க போனேன், அப்படி மழை பெய்யும்போது உப்பு வித்தானே விற்கலன்னு. ஏங்க அதை நட்டமடையன்னு தெரியும்ல. இதுதாங்க வீதி, இதுதாங்க வாழ்க்கை. இதை உணரணுங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அதே தான் சொல்கிறேன். அச்சய லக்ன பத்தி ஜோதிட முறை நீங்கள் பாருங்கள், படிச்சுங்க. படித்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எப்படிங்க அதை வந்து உங்களால் உணர முடியும்? இப்பயும் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு ஒரு ஜோசியர் நீங்கள் எல்லாம் படிங்க, உங்கள் வாழ்க்கை மாறுதான்னு பாருங்கள். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க அதை, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க. நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிகாரம் பண்ணி உடனே என்கிட்ட கேட்குற கீழ் இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்குறாங்க, சார் நான் பரிகாரம் பண்ணேன் சார், எனக்கு எதுவுமே நடக்கலை சார். மறுபடியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஜோதிடத்தை போகும்போது இன்னொரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ஒரு சங்கடமாக சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் என்னென்னா இந்த பரிகாரம் பண்ணாலும் ஏதோ நடந்துடாதா அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். ஜோதிடர்கள் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து விரயம் பண்ணணும்னு நினைக்கல. சரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க, அதால் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் பண்ண சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து ஆனால் நாங்கள் என்னென்னா ஒரு சரியான நேரத்தை ஒரு திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் நடக்கும்னா நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், நடக்காதுன்னா நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பொருளை விரயம் பண்ணிக்கிட்டு? ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் யோகமாக வரும். அந்த காலகட்டங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஒரு எப்படி வந்து ஒரு கொக்கு வந்து மீனுக்காக காத்திருக்கோ அதே மாதிரி தான் நம்ம காலத்துக்கு காத்து தான் இருக்கணும். நான் வந்து காலையில் 6 மணிக்கு பஸ் வரும் அப்படின்னா நான் 5 மணிக்கு போனவங்க போயிட்டேன், அதுக்காக பஸ் வரணும்னா அது எப்படி வரும்? அது எப்படி நல்லா உணர முடியும்? அது எனக்கு புரியல. எல்லா ஜோதிடர்களும் அந்த என்கிட்ட வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, சார் எனக்கு மட்டும் நடக்கலை சார், நான் எனக்கு மட்டும் நான் அதை பண்ணினேன் சார், எனக்கு மட்டும் ஏன் சார் நடக்கலை? இதான் விதியும் நம்ம சொல்கிறோம். எங்க 6 மணி தாங்க பஸ் வரும், நீ 5 மணிக்கு போனதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்? 6 மணிக்கு போங்க, 5:50 போங்க, பஸ் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பஸ்ஸில் ஏறலாம், உங்கள் வாழ்க்கையில் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறங்கிக்கலாம். நான் 5 மணிக்கே போயிட்டு நான் பரிகாரம் பண்ணேன் சார், எனக்கு பஸ் வரல சார், ஏங்க 5-6 மணி தாங்க பஸ் வரும், இதுதாங்க ஜாதகம், இதுதாங்க ஜோதிடம், இதுதாங்க அச்சய லக்ன பத்ததியில் இந்த காலம் நடக்கும், இது நடக்காது, இதுதான் நான் சொல்கிறோம். லக்னாதிபதி எங்கே இருக்காரு, நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு, இது ரெண்டும் தான் பார்க்க சொல்கிறோம். இது ரெண்டையும் பாருங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வந்து உலகம் உங்களால் உணர முடியும். அதே மாதிரி இந்த திருமண விஷயங்களை பொறுத்தளவுக்கு நிறைய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு நிச்சயார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு நிச்சயார்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு, தாத்தா சொன்னது, ஆத்தா சொன்னது, இன்னொருடைய பேத்தியாக கட்டணும், இன்னொருடைய பேரனாக கட்டணும் அப்படின்னு அந்த ஆத்தா சொல்லிட்டு போடும், தாத்தா சொல்லிட்டு போடுவார். அப்புறம் பிற்காலத்தில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, இன்னொரு வீட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. இதெல்லாம் வந்து குரு நிச்சயார்த்தம். இவர்களுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை. அதேமாரி கால திருமணங்கள், மறுப்பு திருமணங்கள், ஒரு அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதங்கள் மாறி திருமணம் நடக்கும்போது இந்த ஜாதகங்கள் வந்து எதிர்பார்த்த பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருத்தம் பார்த்தாலும் அவங்க பொருத்தம் இருக்காது. பிரச்சனைக்குரிய திருமணத்தை எப்படிங்க பொருத்தம் இருக்கும்? அதட்டு வந்து இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயம் என்ன ஒன்று அப்படின்னா, 25 வயசு வரைக்கும் வளர்ப்பாங்க அப்பா அம்மா. அது வரைக்கும் பார்த்து பார்த்து பார்த்து
ட்ரெஸ்ஸாக பார்த்து செய்யணும், அவங்களுடைய செருப்புலேருந்து தலைமுடிக்கு போடக்கூடிய எண்ணெய் வரைக்கும் பார்த்து பார்த்து இந்த எண்ணெய் தான் வாங்கணும், இந்த செருப்பு தான் வாங்கணும், இந்த ட்ரெஸ் தான் வாங்கணும், என் பிள்ளைக்கு இப்படி தான் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நான் இந்த காலேஜில் ட்ரெஸ் வாங்கணும். இவங்களுக்கு செருப்பு இருக்காது ஒரு நேரத்தில், ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா செருப்பு வாங்கி கொடுத்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் வரும்போது மட்டும் நான் பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக வந்து அந்த ஜாதக அமைப்பு அப்படி ஏற்படுத்துது. நான் நிறைய நிகழ்வுகள் பார்த்துருக்கேன், நல்ல குழந்தைகளாக இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் உருவாக்குது, அந்த கிரக அமைப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம். அஜய் மங்களூர்லேருந்து ஒரு நண்பர் பேசுகிறாரு. சார், என்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், ஏஎல்பி லக்கணம், சிம்ம லக்கணம். சிம்மம் கும்பம் போனிச்சினாலே எதிர்பாரா திடீர் யோகத்தில் திருமணம் உண்டு. இது நம்ம அச்சய லக்கண பத்ததி படித்த நண்பர்களுக்கு தெரியும். இப்போ லக்கணாதிபதி யார், சூரியன் ஏழில் இருக்கார், அதுக்கு நம்ம சந்தோஷம். அதேமாதிரி ஏழாம் அதிபதி சனி அட்டமத்தில் இருக்கார், அப்போ பிரச்சனைக்குரிய திருமணம் உண்டு. அப்போ லக்கண புள்ளி யார் அப்படின்னா மக நட்சத்திரம் கேது, கேது அட்டமத்தில், அப்போ மறுபடியும் பிரச்சனை உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை இந்த ஜாதகருக்கு பிரச்சனைக்கான திருமணம் தான். அப்போ ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா குரு. குரு தன்னுடைய பார்வையை வந்து ஒன்பதாம் பருவ லக்கணத்தையும் பார்த்தாரு, அஞ்சில் குரு இருந்து ஒன்பதாம் பருவை, அப்போ காதல் திருமணம் உண்டு. அதேமாரி சனி வந்து அட்டமத்தில் இருந்து பத்தாம் பருவை குருவையும் சனி பார்வை இருக்குது, அது நல்லாயிருக்கு, அப்போ காதல் திருமணங்கள். நாலாம் அதிபதி ஏழில் இருக்காரு, ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்காரு, ரெண்டுக்கும் பதினொன்றுக்குரிய புதனும் ஏழில் இருக்காரு, கொஞ்சம் கவனமாக பார்த்து திருமணம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நேரத்தில் காதல் திருமணங்கள் ஏற்பட்டுத்தப்பட்டுச்சுன்னா லக்கணத்துக்கு, சிம்ம லக்கணத்துக்கு ஏழில் புதன் இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு புதனனுக்குடைய புதன் இருந்தாலே இரண்டு தாரா யோகங்களை கொடுத்துரும். கண்டிப்பாக வந்து நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து காதல் திருமணங்கள் விருப்பப்பட்ட திருமணம் பண்ணிங்கன்னா அது இருதார யோகமாக மாறுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் ஆசைப்படுறது எல்லாமே நடக்காதுல்ல, நான் ஆசைப்படுறது எல்லாமே நடந்தால் கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம்ல வாழ்க்கையில். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப தெளிவான, அதாவது அந்த 20-30 வயதில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நண்பர்கள் வாழ்க்கையில் ஜெயித்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி என்பது அவர்களுக்கு உண்டு. ஏன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அது வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்பட வேண்டாம். உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டும். உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை வந்து பொருத்தமாக்கமாக அமைச்சுங்க, கண்டிப்பாக அது அமையும். விருப்பப்பட்ட திருமணங்கள் உண்டு, ஆனால் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக திருமணம் பண்ணுங்கள். ஏன்னா அப்பா அம்மா எல்லாருடைய முடிவுகளும் இங்கே தேவைப்படும். அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமும் வரும். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து 2-7, 2-7-11 சம்மந்தப்பட்ட இருதார யோகங்கள், ஏன்னா ஜாதகத்தில் இருதார யோகம் உண்டு. திருமணம் பண்ணும்போது முதல் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டும்போது யாரோ ஒரு நண்பர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து, வயது முதிர்ந்த ஒரு நபரை வந்து தாலி கட்ட சொல்லுங்கள். மருமாங்கல்யம் மாற்றும் போது கண்டிப்பாக வந்து அந்த தாலி பிரித்து கோக்கும் போது நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு தாலி கட்டுங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு இரண்டாம் தாரமாக நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த யோகத்தை பெற முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து இந்த 2021-2031 பத்து காலத்துக்குள்ள போராட்டமான ஒரு வாழ்க்கை குறிக்கும். ஏன்னா ஏழாம் அதிபதி 8 போனிச்சுனாலே போராட்டமான வாழ்க்கைகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு நிகழ்வு நடக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் உங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாகட்டும். மீண்டும் ஒரு இனியதொருவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.